இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் டெனில் இருக்க த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஓலான் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் மேரி மேம்ஸ் ஜார்ஜ். இவங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த ஸ்டோரி முடிஞ்சதும் நம்ம கடைசியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி. ஹோலான் அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து நிஜமாகவே நடந்த கதை தான் இது. ஒரு பீட்டர் அப்படிங்கிற 8 வயசு பையன் தார் ஊர் மக்களை எப்படி அவன் காப்பாத்தினா, அவன் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா அப்படின்ற ஒரு கதை தான் நமக்கு வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக வந்து சப்ளிமெண்ட்ரி லீடராக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காத லைஃப் லாங் பயஹாட்டாக இருக்கும். ஹோலாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. அங்கே அந்த கண்ட்ரியில் வந்து நிறைய ஏரியா வந்து சீ லெவலை விட 5 to 7 meters வந்து கீழே தான் இருக்குமா. அப்படி கடல் மட்டத்தை விட கம்மியாக, ஓகே, ரொம்ப கீழே இருக்கிறதுனால அந்த நார்த்தன் சீ ஆகட்டும் அந்த வெள்ளம் வந்து அடிக்கடி ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய டிசாஸ்டரை தடுக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெரிய பெரிய வால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கட்டி வைப்பாங்களாம். அந்த வால்ஸ் பேர் வந்து டைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வால்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹோலாண்ட் மக்கள் எல்லாரும் பயங்கர பல வருஷமாக போராடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கதை வந்து அதாவது இந்த டைக்ஸ் வந்து எதுக்காக வந்துச்சு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற அந்த கதை வந்து அங்கே இருக்க பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த கிராமத்தில் வாழ்கிற அந்த ஊரில் வாழ்கிற சின்னஞ்சிறு குழந்தைங்களுக்கு கூட தெரியுமா. அந்த டைக்ஸ் அந்த வால் வந்து நம்ம கண்ட்ரியை நம்ம நாட்டை வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுது, எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த டைக்ஸ் வாலில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோலோ இல்லைனா கீறல் வந்தால் கூட ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம். பல வருஷத்துக்கு முன்னாடி லாங் பேக் அகோ ஹோலாண்ட் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பீட்டர் 8 வயசு பையன் ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கான். அவன் ஃபேமிலியோட அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாரோடையும் வாழ்ந்து வந்துட்டுருக்கான். டைக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய வால் அங்கே வந்து ஒரு கேட் மாதிரி இருக்கும். அந்த கேட் பேர் வந்து ஸ்லூசஸ் அப்படிங்கிறது. அந்த கேட் பர்பஸ் எதுக்காக அப்படின்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோலர் கெனால்லேருந்து ஷிப்பை ஏதாவது கிரேட் சீக்கி போகணும்னாலோ இல்லைனா அந்த சீலேருந்து கடல்லேருந்து இந்த கெனாலுக்கு ஷிப் ஏதாவது வரணும் அப்படின்னாலோ அந்த கேட்டை கடந்து தான் வரணும். ஸோ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வேலையை தான் நம்ம பீட்டரோட அப்பா வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் வந்து பீட்டர் வந்து வெளியே விளையாண்டுருக்கும் போது அவனோட அம்மா வந்து அவனை கூப்பிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டைக்ஸ் வழியா, அதாவது அந்த பெரிய சுவர் இருக்கு இல்லையா, அது வழியாக போயிட்டு உன்னோட கண்ணு தெரியாத நண்பனுக்காக நான் ஒரு கேக் செஞ்சு வச்சுருக்கேன், நீ அதை போய் கொடுத்துட்டு வந்துரு. ஆனால் ஒன்று, ரொம்ப நேரம் நீ வந்து பேசி விளையாண்டு இருக்கக்கூடாது, இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அனுப்புகிறாங்க. நம்ம பீட்டருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறோம். அவனோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்றான். அங்கே போயிட்டு அந்த பையனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, அவனோட நண்பனுக்கு. ஸோ டைக்ஸ் வந்து எப்படி இருக்கும், அவன் எப்படி அந்த டைக்ஸில் வந்து க்ராஸ் பண்ணி வந்தான், அந்த சீல ஷிப்பெல்லாம் எப்படி போகும், அந்த ஹோலர் கெனாலை பற்றி, சன்னை பற்றி, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். நிறைய அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவனோட அம்மா சொன்னது வந்து நம்ம பீட்டருக்கு ஞாபகம் வருது, இருட்டுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அவனோட ஃப்ரெண்டோட வீட்டை விட்டு நம்மளோட பீட்டர் வந்து கிளம்புறான். ஸோ அவன் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இந்த டைக்ஸ் கேட்டை வந்து பார்க்குறான். மனசுக்கு நினச்சிக்கலாம், அந்த கேட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, இந்த கேட் மட்டும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த தண்ணி, அதாவது இந்த சீ வாட்டர் இருக்கு இல்லையா, கடல் நீர் எல்லாமே நம்மளோட கிராமத்துக்குள்ளே போகுது, நம்ம ஊரே அழிச்சிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவனோட பீட்டரோட அப்பா வந்து எப்பவுமே அதை வந்து ஆங்கிரி வாட்டர் சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த கடல் நீர் வந்து அவங்க அப்பா மேலே கோமா இருக்கிறதாகவும், ஏன்னா அந்த கடல் நீரை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த கேட்லேயே மறைச்சிடறான் இல்லையா. ஸோ அதனால் கோமா இருக்கிறதுனாலையும் வந்து ஆங்கிரி வாட்டர்னு சொல்லுவாங்க. சரி, பீட்டர் வந்து அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு வரான். யோசிச்சு வரும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அங்கே நிறைய ப்ளூ கலர் ஃப்ளாஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது, அது எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறான். எப்பவுமே இவனுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. இந்த பிளேஸ் வழியாக வந்து வரும்போது எப்பவுமே அங்கே ப்ளூ கலர் பூவை வந்து பறிக்கிறது வழக்கம் தான். அப்புறம் அங்கே நிறையா ரேபிட்ஸ் ஓடும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டே நிற்கிறது வழக்கம் தான். ஸோ அங்கே இருக்க ஒரு ப்ளசன்ட் மூமெண்ட்லாம் வந்து ரசிச்சுட்டே இருக்கான். அப்போது வந்து அந்த பலர்களை பறிக்கும் போது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவன் நீக்கி அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்திருக்கான் இல்லையா, நிறையா விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் ஃப்ரெண்டுக்கும் நம்மளை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான். ஸோ சடனாகவே அவன் வந்து சன் செட் ஆகிறது வந்து நோட்டீஸ் பண்ணுறான். சூரியன் வந்து
மறைஞ்சிட்டு இருக்கு, நோட்டீஸ் பண்ணுறான். அம்மா திட்டுவாங்கள, நம்ம தேடிட்டு இருப்பாங்க, நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டுன்னு கரெக்டாக ஓட பார்க்குறான். அப்போ போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கேட்குது, தண்ணி வந்து எங்கேயோ ரொம்ப லீக் ஆகுற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சவுண்டு கேட்டதுமே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன சத்தம் இது, எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அந்த சத்தத்தை நோக்கி போகிறான். பார்த்தா அந்த டைக்ஸ், அந்த பெரிய வால் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் வழியாக தண்ணி வந்து லீக் ஆகி வெளியே வந்து வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே ரொம்ப நம்ம பீட்டர் வந்து ரொம்ப பயந்துட்டான். ஆக்சுவலி பீட்டர் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு குழந்தைங்க அந்த ஹாலாண்ட் நாட்டில் வந்து பார்த்துருந்தாலும் ரொம்ப பயந்துருக்கும். ஏன்னா அந்த டைக்ஸ், அந்த வால் வந்து எவ்வளோ முக்கியமானது, ஒரு அரணா நம்ம ஊரை வந்து பாதுகாக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு கிராக்கோ ஹோலோ ஆகிவிடாமல் பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஹோலை பார்த்ததுமே நம்ம பீட்டருக்கு ரொம்ப பயமாயிடுது. ஸோ இவனுக்கு வந்து அந்த டேஞ்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஓகே, நமக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போது நம்ம எப்படியா நம்ம தடுக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனோட விரல்கள் பக்கத்தில் போயிடுறான். அந்த டைக்ஸ் கிட்ட போய் உட்காந்துட்டு எந்த இடத்துல ஓட்ட வருதோ அந்த இடத்துல அவனோட விரல்களை வச்சு வந்து அடைக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து ஹோல் கம்மியாக இருக்குதான், ரொம்ப சின்ன ஓட்டை தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ஓட்டை வந்து பெருசாகி மொத்த தண்ணியுமே நம்மளோட ஊருக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவனோட சின்ன விரல்களை எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டையில் வச்சு தண்ணி அடிக்கிறான். பார்க்குறேன் இப்போ தண்ணியை ஸ்டாப் ஆகிட்டு இவனுக்கு எப்படியோ ஒரு ஹாப்பினஸ், அப்பாடா நம்ம அவ்வளோ பெரிய தண்ணியை பாதிப்பை வந்து ஏற்படுத்த விடாமல் நம்ம வந்து ஆக்கிட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து நான் இந்த ஆங்க்ரி ஓட்டை நான் வந்து என்னோடய ஊருக்குள்ளே உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டுன்னு அவனுக்கு அவனே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படி பண்ணுறது வரைக்கும் இவனுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் ஆனால் நேரம் ஆக ஆக அந்த இடம் ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிக்குது, பயங்கரமாக கோல்டாக இருக்குது. அவனும் ஒரு 8 வயசு சின்ன பையன் தானே, தாங்க முடியாது இல்லையா, கோல்டாக ஆரம்பிக்குது. அவன் பையன் வந்து கத்தி பார்க்குறான், யாராவது வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி டாக்ஸில் வந்து ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்ட்டு. பட் யாருமே இல்லை, ஏன்னா இருட்ட டைம்னால எல்லாருமே சீக்கிரமாக அந்த இடத்த வீட்டுக்கு போயிட்டாங்க போல். ஸோ ஒருத்தருமே இவனோட ஹெல்ப்புக்கு வந்து வரல. மறுபடியும் இவனுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப சின்ன சலிமாயிட்டே இருக்குது, அவனோட ஆர்ம்ஸ் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சுது. பட் அதையும் மீறியும் வந்து பயங்கரமாக இன்னும் ஷவுட் பண்ணி பார்க்குறான், ப்ளீஸ் கம் சம் ஒன் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு, ஆனால் யாருமே வரல. ஸோ இவன் இப்படி கஷ்டப்பட்டிருக்கும் போது அந்த பக்கம் அவங்க அம்மா அவனை தேடிட்டு இருப்பாங்க இல்லையா. எஸ், இவனோட பீட்டரோட அம்மா வந்து தேடிட்டு இருக்காங்க, என்ன இந்த பையனை இன்னும் ஆளை காணும் அப்படின்ட்டு. அந்த டைக்கை ரோட் வழியாகவே மெனி டைம்ஸ் நிறைய தடவை வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம பையன் வரானா வரானா அந்த ரோட் சைடில் வரானா அப்படின்ட்டு. பட் வரவே இல்லை. அவனே அவங்க அம்மா என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, ஒரு நாள் அங்கே பேசிட்டு விளையாண்டுருக்க டைம் ஆயிருக்கும், ரொம்ப இருட்டின போதுமே வர பயந்துட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான் போல. சரி ஓகே, நாளைக்கு வருவான் அப்படின்றது. அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த காட்டேஜ் டோர் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணும்போதுக்கும் திட்டிகிட்டே தான் இருக்காங்க, பீட்டர் மட்டும் நாளைக்கு வரணும், எப்படி இப்படி பெர்மிஷன் இல்லாமல் வந்து இன்னொரு பையன் வீட்டில் ஸ்டே பண்ணலாம், நாளைக்கு வந்து திட்டணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த பையன் வீட்டில் இருக்கிறதா நினச்சிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு ஓகே, பீட்டர் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறான், யாரையாவது கூப்பிடலாமா, ரொம்ப சில்லாக சலிமாக போகுது, பட் யாரும் வரல இல்லையா. ஸோ விசில் அடிக்கலாமா அப்படின்னு கூட ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அங்கே இருக்க ரொம்ப அதிகப்படியான ஒரு கோல்னஸ், ஒரு சில்னஸ்னால அவனோட டீத்து வந்து பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ அவனால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மளோட பிரதர் சிஸ்டர் எல்லாமே ரொம்ப வார்மான பெட்டில் படுத்திருப்பாங்க, நம்மளோட அம்மா அப்பா அவங்கள எப்படி நம்ம மூழ்க விட செய்கிறது, நான் மட்டும் இந்த வாட்டரை எடுத்துகிட்டு இந்த குளிரை பார்த்து நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, போகிறதுக்குள்ளே இந்த நியூஸை சொல்கிறதுக்குள்ளேயே கண்டிப்பாக அந்த ஓட்டை பெருசாகி தண்ணி எல்லாமே உள்ளே வந்துடுமே, அவங்களாம் மூழ்கி போயிடுவாங்களே, நான் வந்து அதுக்கு வந்து விட மாட்டேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தவங்க வந்த பிறகு தான் நான் இந்த இடத்துலேருந்து கையை எடுப்பேன், இந்த இடத்துலேருந்து போவேன் அப்படின்ற ஒரு ஊருக்காக ஒரு சூப்பரான ஒரு முடிவு வந்து நம்ம பீட வந்து எடுக்கிறான். அப்படியே நேரம் ஆகிட்டே இருக்கு, ஹோல் நைட் வந்து முடிஞ்சிடுது. இவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், இவனோட கழுத்து வந்து ரொம்ப பெண்ட் பண்ணியிருக்கான், கண்ணு க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் தூங்கலை. ஏன்னா தூங்கினா கண் கையை எடுத்துருவோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஒரு கான்ஷியஸ்னால தூங்காமையே கை எடுக்காமே அப்படியே இருக்கான். அந்த ஹோலில் வந்து கை வச்ச மாதிரியே இருக்கான், அந்த ஹோலில் வச்சுருக்க கை வந்து எப்பயுமே ரொம்ப சில்லுனே இருக்கும், கை வலிக்குது இல்லையா, அதனால் இன்னொரு கை எடுத்துகிட்டு போய் அந்த கையை அடிக்கடி ரப் பண்ணிப்பான், தேய்ச்சி விட்டுட்டே இருப்பானா ஒரு சூடு கொடுக்கறதுக்காக. அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஆகிடுது. அடுத்த நாள் காலையிலேயே அங்கே வேலை பார்க்க போகிற ரெண்டு ஆட்கள் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அந்த டைக்ஸ் வழியாக போகும்போது ஒரு முனுங்கல் சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா இந்த சத்தம், எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு சின்ன குழந்தை, யார் நம்மளோட பீட்டர் தான், அவங்க திரும்பி உட்காந்துருக்கா, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு விரலால் சுவரை பிடிச்சிருக்கிறத பார்க்குறாங்க. உடனே இவங்க அந்த பர்சன்ஸ் வந்து கேட்குறாங்க, யார் பார்த்து என்னாச்சு, ஏதோ அடிபட்டுருச்சா அப்படின்ட்டு. நம்ம பீட்டர் தான் தூங்கவே இல்லை இல்லையா, யாராவது வருவாங்களா அப்படின் மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சத்தம் கேட்டதுமே பீட்டருக்கு அப்பாடா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு என்ன சொல்கிறான் இவன், தண்ணி வந்து ஹோல் இருந்துச்சு, நான் கையை வச்சு அடைச்சி வச்சுருக்கேன், ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம ஊரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அந்த பக்கமாக போன ரெண்டு பர்சன்ஸ் வந்து நம்மளோட பீட்டரை பார்த்து எடுத்து தூக்குறாங்க. அங்கே வந்து அலாரம் வந்து அடிக்கப்படுது.
அபாயமணி அபாயமணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து அடிக்கப்படுது, அங்கே இருக்க நியூஸ் எல்லாமே வந்து பரவுது. ஸோ மக்கள் எல்லாருமே ஓடி வந்து பீட்டரை வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க, அவனோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவனை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது அந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே அந்த ஊர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி ஹோல் நைட்டு ஃபுல்லாக இந்த சின்ன பையன் வந்து அந்த ஹோலை வந்து அடித்து வச்சுட்ருக்கான், நம்ம ஊரை காப்பாற்றிருக்கான் அப்படின்ட்டுன்னு. நம்ம பீட்டரோட பிரேவ் தைரியத்தையும் அவனோட இந்த ஊருக்கு பண்ண தியாகத்தையும் நினச்சி அந்த ஊர் மக்கள் எல்லாமே பெருமையாக இன்னும் வரைக்குமே பேசிகிட்டு இருக்காங்களாம். அவனுக்காக ஒரு சிலையெல்லாம் கூட வச்சுருக்காங்களாம். ஓகே, இது வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இப்போ நம்ம ஆத்தரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். மேரி மேபஸ் டாட்ச், இவங்களோட பீரியட் வந்து 1831லேருந்து 1905 வரைக்கும். இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவங்க நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரி நிறைய எழுதியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்காக நிறைய கதைகள் வந்து எழுதுவாங்களாம். இவங்க வந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டராகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட பெஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்தா ஹான்ஸ் பிரிங்கர் அப்படிங்கிறது. இவங்க 19th century இவங்க தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட், நிறைய பேர் இருக்காங்க, அதுலேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக ஜுவலைன் லிட்ரேச்சர் எழுதுவாங்களாம். அதாவது குழந்தைகளுக்கான நிறைய லிட்ரேச்சர் எழுதுறதுல நம்மளோட மேரி மேப்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அப்புறம் செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு மேகசினை 30 இயர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த மேகசின்காக நிறைய பேரை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ் எல்லாரையுமே, அதாவது மார்க் ட்வெயின், லோசியா மே ஆல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன், டெனிசன் எக்ஸெட்ரா, இவங்களே மாதிரி நிறைய பேரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் நாவல் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாகவும் அது உள்ள ரொம்பவே ஃபேமஸான நாவலாகவும் இருந்திருக்கு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிது. உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் போடுங்க. ஷியராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.